மட்டன் தேங்காய்பால் குழம்பு. இது ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்க சூப்பர்வான ரெசிபி. எங்கள் அம்மா அவங்க மாமியார் கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, அதாவது என் பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி. நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1.5 கிலோ மட்டன் வாங்கி செய்கிறதா இருக்கேன். அதுக்காக 3 தேங்காய் எடுத்து பாதி பாதியாக உடைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் எல்லாத்துல இருந்தும் நம்ம பால் எடுத்து பிழிஞ்சிக்கலாம். பால் வந்து தனித்தனியாக 3 பாலாக பிரித்து வச்சுருக்கேன். எதுக்காகனா, நம்ம திக்காக எடுத்திருக்க பால், அதாவது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்க முதல் பால், அதை நம்ம வந்து லாஸ்ட்டாக இறக்கி வைக்கும்பொழுது தான் நம்ம அதை சேர்ப்போம். ரெண்டாவது பால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டு மீடியம் கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுருக்கோம், அது கொதிக்க விடும்பொழுது சேர்க்குற பால். கடைசியாக எடுக்கிற பால் நல்லா தாராளமாக தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் தின்னான பாலாகவே எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதை வந்து மட்டன் வேக வைக்கும்பொழுது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஒரு ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி துண்டு 1 இன்ச் அளவில் 1/6 துண்டு எடுத்து வச்சுக்கலாம். 12-15 பல் பூண்டு. 1 தேங்காய்க்கு 12 மிளகான்ற கணக்கில் 36 மிளகாய். அதே மாதிரி 1 தேங்காய்க்கு 15 முந்திரி பருப்புன்ற கணக்கில் 45 முந்திரி பருப்பு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தேங்காய்லேருந்து 1/2 முடி தேங்காவை கீறி வச்சுருக்கோம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லேசாக சூடேறட்டும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாவை போட்டு முதல்ல வதக்கிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் லேசாக சூடேறட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற மிளகா அத்தனையும் போட்டு வதக்கிக்கலாம். 36 மிளகாவையும் முழுக்க இதில் சேர்த்துக்கலாம். மிளகா போடும்பொழுது ஈரம் இல்லாமல் போடுங்க. நான் ஈரத்தோடு போட்டுட்டனால லேசாக புகை வருது. அது 1-2 நிமிஷம் வதக்கிறதுக்குள்ளேயே சரியாகிடும். 36 மிளகா ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இதில் ஃபுல்லாக சேர்க்க போகிற மசாலாவே வந்து தேங்காய் பால், பச்சை மிளகா. காரத்துக்குன்னு நம்ம மிளகா தூளோ கரம் மசாலா தூளோ எதுவுமே நம்ம சேர்க்கலை. ஸோ நம்ம போட போகிறதே இந்த பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ அந்த இனிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும், முந்திரி பருப்பு தேங்காய் பால் இருக்கிற இனிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்காவது பச்சை மிளகாய் போட்டால் தான் காரம் சரியானதாக இருக்கும். வதக்கும் பொழுது சீக்கிரமாக முடியணுங்கிறதுக்காக அதிகமாக தீ வச்சு செஞ்சிடாதீங்க. மிளகாய் தீஞ்சு போயிடும், சரியான பக்குவத்தில் வதங்கி வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு நம்ம வதக்கிட்டுருக்கோம். நல்லா வதங்கி வந்துருச்சு, பாதி வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை வதக்காமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். பட் வதக்கி போடும்பொழுது அதோடய ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் பச்சை மிளகாவோட சேர்த்து வதக்கி தான் போடுறேன். மிளகா பாதி வதங்கினதும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது 3 சேர்ந்து நல்லா வதங்கணும். மிளகா சுத்தமாக பச்சை வாசனையே இல்லாமல் நல்லா வதங்கி வந்தால் தான் அதோடய ஃப்ளேவர் முழுக்க நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக எடுத்து ஆற வச்சிடலாம். ஏன்னா நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுக்கணும். ஸோ நல்லா ஆற வச்சிடலாம். இஞ்சி பூண்டு மிளகாலாம் ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் முந்திரி சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது அதுக்குள்ளே பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதை எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விடாதீங்க. எடுத்து எடுத்து விட்டு திரும்பியும் அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். ஒரு குக்கரில் 1.5 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ அரைச்ச பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் கூட போட்டிருக்கேன். பார்த்துக்கிட்டு போட்டுக்கிட்டு நம்ம இறக்கி வைக்கும்பொழுது கூட பத்தலைன்னு நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ போட்டிருக்க அந்த மஞ்சள் தூள், உப்பு, மறைச்சி வச்சுருக்கிற மசாலா, இதை எல்லாமே வந்து மட்டனோட நல்லா ஒன்று செய்கிற கலந்து வரா மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மட்டன் வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இதில் நார்மலாக சேர்க்குற மாதிரி தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் பாலில் தான் வேக விடணும். கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால்லேருந்து 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா மட்டன் வேகும் பொழுது அதுவே நிறைய தண்ணி விடும். இதுவும் நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா சில நேரம் விசில் வரும்பொழுது பொங்கி வெளியில் ஊற்றிடும்.
அதனால அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக மட்டும் வேண்டி கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டா போதும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் அதையும் மட்டனோட லேசா கலந்து விட்டுட்டு இப்ப வேக வைக்கிறதுக்கு மட்டன் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்ச மட்டனை வந்து நம்ம வேக வைக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஸ்டீம் வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா எப்போவுமே ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போடுங்க. அப்போ தான் நம்ம வந்து மட்டன் வந்து சரியான பக்குவத்தில் வெந்து வரும். இல்லைன்னா சீக்கிரம் நிறைய விசில் போகுமே தவிர சரியான பக்குவத்தில் வேகாது, ஹார்டாக இருக்கும். 3-4 விசில் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. நான் எப்போவும் வைக்கிறது 2 விசில் தான். என்னோட இந்த பர்னருக்கு 2 விசிலே எப்போவுமே கரெக்டாக இருக்கும். இதே பேக்கில் இருக்க பர்னரில் வைக்கும்பொழுது எனக்கு 3-4 விசில் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்போவும் எந்த சாஃப்ட்னஸில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இப்போ 1 விசில் வந்திருக்கு. இன்னும் எனக்கு 1 விசில் வந்துட்டால் போதும், எனக்கு சரியாயிடும். இப்போ நான் 2வது விசிலுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ 2வது விசிலும் வந்துருச்சு. இப்போ எனக்கு 2 விசில் வச்சாலே எப்போவும் கரெக்டாக இருக்குன்றதுனால நான் இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வெயிட்டை எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு மட்டன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து சரியான பக்குவத்தில் வெந்திருக்கு. ஸோ நான் இன்னும் 1 விசில்லாம் நான் வைக்கலை. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னொரு 1 எக்ஸ்ட்ரா விசில் கூட வச்சு எடுத்துருங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேக வச்ச மட்டன் அதில் வச்சுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய்பால், கடைசி தேங்காய்பால் 1/2 டம்ளர் மட்டும் வேக வைக்கிறதுக்காக ஊற்றியிருந்தோம். மீதி இருக்கிற தேங்காய்பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் முந்திரி தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட், அந்த முந்திரி பேஸ்ட்டையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் வைக்கணும். நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2வது பாலை ஆட் பண்ணணும். முதல் பாலை இப்போ எப்போவுமே ஆட் பண்ணிடாதீங்க, அது லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஏன்னா அது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் ஓப்பன் பேன்லேயே இருக்கட்டும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2வது தேங்காய்பால் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ 2வது தேங்காய்பாலை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம திரும்பியும் 1-5 நிமிஷம் கொதிக்க விடணும். ஆனால் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 கொதி வந்தால் போதும். ஆனால் கொதி வர்றதுக்குள்ளே நான் பக்கத்தில் 1 ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் 1 தாளிப்பு வானல் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லேசாக சூடேறட்டும். இது எதுக்காகனா நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் தாளித்து இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை லவங்கம் ஏலக்காய் இதை எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக எண்ணெய் சூடேறிட்டாலும் தீஞ்சு போயிடும். இப்போ மசாலா நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழம்போடு நம்ம இதை கலந்துக்கலாம். குழம்போடு இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் அந்த எண்ணெயில் இறங்கின அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் குழம்பு முழுக்க கலந்து நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் கொதிச்சா போதும், 1-2 கொதி வந்தால் கூட போதும். நம்ம இதில் வந்து முதல் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அடியிலேருந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1-2 கொதி வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற திக்கான தேங்காய்பால், நம்ம முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்த தேங்காய்பால் அதை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ திக்கான தேங்காய்பாலை இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கப்புறம் கொதிக்க விடவே கூடாது. ஏன்னா முதல் தேங்காய்பால் ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கொதிச்சுதுன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அடுப்பை சிம் பண்ணாதீங்க, ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா அடியிலேருந்து கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இப்போ ரசத்துக்கெல்லாம் நம்ம இறக்குவோம் இல்லை, லேசாக கொதி வர ஆரம்பித்ததும் மேலே நொற கட்டி வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் கொதிக்கும் பொழுது நொற கட்டி வரும். அந்த நொரை மேலே வரும்பொழுதே நம்ம வந்து நிறுத்திட்டா போதும். இப்போ மேலெலாம் நல்லா நொற கட்டி லேசாக பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப்லே இருக்கட்டும். ஆனால் நம்ம மூடி போட்டு 10-15 நிமிஷம் குக்கர் அப்படியே வச்சிடலாம். ஏன்னா 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருக்கும் பொழுது குழம்பு லேசாக திக்காகி சரியான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும்.
15 நிமிஷத்துக்கு அப்புறமா லெமன் பிழிஞ்சு விட்டு சர்வ் பண்ணலாம். நம்ம செஞ்ச மொத்த குழம்புக்கும் 1.5 பழம் அளவுக்கு பிழிஞ்சு விடலாம். இப்போ நம்மளோட மட்டன் தேங்காய் பால் குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.